கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக பேரணியாக சென்று வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். இதற்காக தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக அவர் தற்போது பேரணி சென்று வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைஞ்சிருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்த மக்களவை தேர்தலில் வயநாடு தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அவர் இரண்டு தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் ஒரு அமைதி தொகுதியில் தோல்வியடைந்த நிலையில் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வயநாடு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுகிறார். இந்த தேர்தலுக்காக வாக்கு அதாவது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக ராகுல் காந்தி தற்பொழுது ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் குறைத்துள்ள ராகுல் காந்தி பேரணியாக சென்றாலும் கூட அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யும் இடத்தில் 5 பேருக்கு தான் அனுமதி வழங்கப்படும். அந்த வகையில் அதற்கு முன்பாக தனது பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையிலும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் ராகுல் காந்தி சிறந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய மற்றும் ஒரு பொதுச் செயலாளரும் கேரளாவை சேர்ந்தவருமான கே சி வேணுகோபால் மற்றும் இதர காங்கிரஸ் கேரள மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறே ராகுல் காந்தி சிறந்த வாகனத்தில் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் அவர் பிரச்சாரத்திலும் ஈடுபட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.